ஐரோப்பிய நாடொன்றிலிருந்து இலங்கை சென்ற ஈழத்தமிழர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடம் பெருந்தொகை தங்கம் இருந்ததாக சுங்கத்திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை தனது பயணப்பொதிகளில் மறைத்து வைத்துக்கொண்டு அவர் செல்ல முயற்சித்துள்ளார். நேற்று பிற்பகல் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் குறித்த பயணி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 47 வயதை உடையவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 995 கிராம் எடையை உடைய 2 தங்கச்சங்கிலிகள், வளையல்கள் மற்றும் மோதிரம் என்பன காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மை காலமாக இலங்கைக்கு தங்கம் கடத்தும் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மூலம் 120 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் வருமானமாக பெற்றுள்ளது. தங்க கடத்தலுக்கு மிகவும் இலகுவான மையப்பகுதியாக இலங்கை தீவு மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.